கைஸ் வெல்கம் டு சென்னை 103. நேற்று வந்து நம்ம ப்ரொஜெக்டர் எப்படி செய்யலான்றத போன வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹோலோகிராம் ப்ரொஜெக்டரை வந்து எப்படி செய்கிறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, அயன் மேன் படத்துலலாம் வந்து ஒரு ஹோலோகிராம் இமேஜை வந்து அப்படியே தெரியும். அதே போல் ஏன் நீங்கள் எந்திரன் படத்தை எடுத்துக்கோங்க, டாக்டர் வசீகரன் வந்து சித்திக்க போட்டிக்கிட்ட பேசும்போது ஒரு ஹோலோகிராம் இமேஜ் தான் அப்படியே தெரியும். அந்த ஹோலோகிராம் வந்து அப்படியே சித்தியோட ஃபுல் உடம்பையும் அப்படியே கவர் பண்ணி தான் காட்டும். நம்ம அந்த ஹோலோகிராம் பார்க்குறதை எப்படி செய்கிறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கொஞ்சம் அப்படியே தொட்டு விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹோலோகிராம் செய்கிறதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இது தான். இதுக்கு வந்து மெயின் என்னென்னா, ஒரு டிரான்ஸ்பேரண்ட் ஷீட்டும் ஒரு சிசரும் இருந்தாலே போதும், இதோட வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த டிரான்ஸ்பேரண்ட் ஷீட்டை நாலாக கட் பண்ணிக்கணும். இந்த டிரான்ஸ்பேரண்ட் ஷீட்டை ஃபஸ்ட் நீங்கள் வந்து நாலாக கட் பண்ணிக்கணும். இப்போது நம்ம இதை வந்து நாலாக கட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4 இந்த டிரான்ஸ்பேரண்ட் ஷீட்டை வந்து இப்போ வந்து நாலாக கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு நம்ம பார்த்துருவோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோட்டு இல்லாட்டி டைரி ஏதாவது எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டைரி எடுத்துக்கப்புறமா நம்ம வந்து ஆரம்பத்துலேயே கட் பண்ணி வச்சுருந்தோங்க. இந்த 4 பீசஸை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போது இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது பென்சிலை வச்சு நம்ம இதில் வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ கரெக்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி மார்க் பண்ணும்போது வந்து இதை அசையாமல் பார்த்துக்கோங்க. இப்போது பென்சில் பாக்ஸ் நாங்கள் வைக்கிறேன் ஒன்று. இது வந்து ஒரு சிசர் ஒன்று வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரியே நீங்களும் மார்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து 0 to 6 சென்டிமீட்டர்ஸ் வந்து நமக்கு இது வந்து வேணும். ஜீரோ டு 6 சென்டிமீட்டர்ஸ். ஓ, இங்கே ஒரு போது ஓகேவா, 0 to 6 சென்டிமீட்டர்ஸு. அப்புறம் வந்து சென்டரில் வச்சு பாருங்கள். இங்கே வந்து 3 சென்டிமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு மார்க் பண்ணுறேங்க. அங்கே ஒரு மார்க் பண்ணுறதுக்கப்புறமா 6 சென்டிமீட்டர்ஸ் மார்க் பண்ணல, அது நடுவில் இருந்து ஒரு 2.5 அளவுக்கு ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. நான் போடுறேன், 2.5. ஓகே, 2.5 அளவுக்கு வந்து கோடு வந்துடுச்சு. இப்போது இதோடய எண்டில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம இங்கே ஆல்ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்களா, இந்த ஃபுல்லாக ஒரு லென்த் பண்ணிருக்கோம்ல, இங்கேருந்து இங்கே வர மாதிரி ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. இதுதான் நமக்கு வந்து மெயின். ஓகே, இங்கே ஒரு கோடு போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு கோடு போடணும். ஓகே, போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே லாஸ்ட்டில் இங்கே ஒரு கோடு, அவ்வளோதான். இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா, இதை பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கட் பண்ணுங்கள். இதான் நமக்கு மெயின் ஸ்டெப்பே இது தான். இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி வந்து அந்த 4 ஷீட்டை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இன்னும் 3 இருக்குது. இது எல்லாத்தையுமே இது ஒரே ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த இதே மாதிரியே கரெக்டாக எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு வந்து மெயின். இப்போ நம்ம அந்த நாலு பீஸையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். கரெக்டாக ஷேப்பில் வந்து இருக்கணும். இப்போது இந்த நாலு பீஸையும் என்ன பண்ண போடனா, இங்கே கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னரில் வந்து இங்கே டேப் போட்டு ஒன்று ஒன்றா அப்படியே ஒட்டிக்கிட்டே வரணும். வாங்க நம்ம இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பான வேலையை பார்க்கலாம். இப்போ நான் டேப் போட்டு ஒட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம டேப் வச்சு ஒட்டலாம். கரெக்டாக ஒட்டிக்கோங்க. ஒட்டுங்க. ஒட்டினதுக்கப்புறமா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து அப்படியே ஒட்டுங்க. அப்படியே ஒட்டிக்கோங்க. அடுத்தது வந்து இன்னொரு டேப் வச்சு நான் இங்கே இந்த கார்னரில் வந்து நான் இப்போ வந்து ஒட்டுறேன். இப்போது நம்ம நாலு சைட்லேயும் டேப் ஒட்டிட்டோம். டேப் போட்டதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு பிரமிட் ஷேப்பில் வந்து இது வந்து கிடச்சிடும். இந்த பாருங்கள், நான் கீழே இப்படி போட்டதுக்கப்புறமா கூட ஆடாமல் கரெக்டாக இருந்தால் தான் இது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ற ஒரு அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் கீழே போகிறேன், காற்றுல தான் இது பரவுது. பாருங்கள் மற்றபடி கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. கையில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். நம்ம வந்து இப்போ வந்து ரெடி பண்ணிட்டோம். இன்னொன்று, உங்களுக்கு வந்து இது செய்ய கஷ்டமாகவோ இது டைம் கிடைக்காமல் இருந்தால் வந்து இன்னொரு ஸ்டெப்பு ஒன்று ஈஸியாக இருக்குது. நம்ம வந்து அது கூட இந்த ஹோலோகிராம் ப்ரொசீஜரை வந்து இன்னொரு விதமாக கூட செய்யலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன், இதான் நான் காட்டுறேன். இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டில் எடுத்ததுக்கப்புறமா கரெக்டாக நான் கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்தையும் அந்த மூடுவோம் பார்த்தீங்களா, அந்த மூடிக்கு முன்னாடி உள்ள இடத்தையும் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இருந்தால் கூட போதும், ஹோலோகிராமோட 3D எஃபெக்ட் வந்து இதிலே வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். வாங்க நம்ம இப்போது இந்த ரெண்டும் எந்த அளவுக்கு 3D எஃபெக்டோட வருதுன்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். இப்போ நீங்கள் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபோனில் வந்து யூடியூப்குள்ளே போங்க. யூடியூப் போயிட்டு இந்த மாதிரி ஹோலோகிராம் வீடியோ 3D இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இதான் வந்து ஹோலோகிராமோட வீடியோஸு. பாருங்கள், சென்டரில் வந்து நீங்கள் இப்போது எப்படி வைக்கணும்னா, இந்த வாட்டர் பாட்டில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக இங்கே வைக்கணும். கரெக்டாக சென்டரில் வைக்கணும். சென்டரில் வச்சோன்னா நமக்கு வந்து இது உள்ளே வந்து ஷோ ஆகும். அதே போல் தான் நம்ம முன்னாடி வந்து பண்ணோம் இல்லையா, இது வந்து கரெக்டாக சென்டரில் வைக்கணும். சென்டரில் வச்சோன்னா நமக்கு வந்து நடுவில் வந்து அது வந்து பெருசாக தெரியும். இதே மாதிரி வந்து நீங்கள் எதனாவது ஒரு இருட்டு ரூமுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணுங்கள். வெளிச்சத்தில் தெரியும் பட் ஆனால் வந்து ரொம்ப கிளியரன்ஸாக தெரியாது. நீங்கள் ஏதாவது இருட்டு ரூமில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லாவே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு வந்து எல்லோரும் கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.